ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம வந்து இன்னைக்கு ரொம்பவே சத்தான பெரும்பயிறு களி தான் பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பெரும்பயிறு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு கப். ராகி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவலும் ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறமா நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்புப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துடலாம். கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துடுங்க. இப்போ நாம களி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ராகி மாவை, ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கெட்டி எதுவும் படாத அளவுக்கு நல்லா கலந்து வச்சிருங்க. இப்போ ராகி மாவை நல்லா தண்ணியில கலந்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா பெருமையிற வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல பெருமையிறு அப்புறமா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து பெருமையிறு மூழ்கிற அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வேக வச்சிடலாம். பெருமையிற வேக வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நாம வந்து இதுல ராகி மாவு சேர்த்துருக்குறோம். ராகி மாவு இல்ல அப்படின்னா நீங்க பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பாதாம் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாதாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாம் முந்திரி இந்த ரெண்டையுமே இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல நாம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பெருமையிறு சேர்த்துடலாம். பெருமையிறு சேர்த்ததுக்கு அப்புறமா நாம கரைச்சி வச்சுக்கிட்ட வெள்ளப்பாகு இருக்கு இல்லைங்களா, அதுவும் கலந்துருங்க. வெள்ளப்பாக சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு அரைச்சி வச்சுக்கிட்ட ராகி மாவும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துடலாம். நாம பெரும்பயிறு அதுக்கப்புறமா வெள்ளப்பாகு ராகி மாவு சுக்குப்பொடி இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம நல்லா கலந்துட்டே இருங்க. இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும், ஏன்னா ராகி மாவு இருக்கிறதுனால சீக்கிரமா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க வந்து கைவிடாம கிளறிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வ லோ ஃபிளேம்ல மாத்திருங்க. ஸ்டவ்வ லோ ஃபிளேமுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா கைவிடாம கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கையில எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நாம் வந்து இந்த களியில் வெல்லம் சேர்த்து செய்திருக்கிறோம். இதில் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து செய்தால் இன்னுமே டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் கருப்பட்டி இருந்தனா கூட கருப்பட்டியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்ட பாதாம் முந்திரியை சேர்த்துருங்க. பாதாம் முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் வந்து பெருமையிற்கு பதிலாக பாசிப்பயிறு அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து கூட போட்டு செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான பெருமையிறு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.